எத்தனை ஆண்டுகளா கத்தின, 8 ஆண்டுகளா கத்திவார. குடிக்க நீர் இல்லாம நம்ம தவிச்ச வாயோட குடத்தோட சாக வப்பா, இவனுக்கு தண்ணி கொடுக்க துப்பு இல்ல, இவன் கெடுத்துருவாங்க, நாட்டை சுடுகாலாக்கி கொண்டிருக்கிறாருன்னு நான் கதறேன். எளிய மகன், என் பேச்ச நீங்க யாரும் கேட்கல. சாதி மதம் போல இந்த கட்சிகளை கட்டமைத்து விட்டார்கள் இந்த திராவிட திருடர்கள். நீங்க புரிஞ்சு கொள்ளல. பரம்பரை பரம்பரையா திமுக என்று ஒரு பைத்தியக்கார கூட்டம், பரம்பரை பரம்பரையா அதிமுக இவங்க ஒரு பைத்தியக்கார கூட்டம். என்னடா பரம்பரை? ராஜராஜ சோழ பரம்பரை, பாண்டிய நெடுஞ்செழிய பரம்பரை, பைத்தியக்கார பெண். திருத்தி திரைநேறி ஓடி வந்தவனுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்காடா? பரம்பரை இருக்கா? ஒரு பரம்பரை எல்லாம் வந்து நாட்டை கொடுத்து, நாட்டை இனிமேலாவது ஒரு விவசாயி மகனுக்கு, ஒரு நெசவாளி மகனுக்கு, ஒரு மீனவ மகனுக்கு, ஒரு கொத்தனார் மகன், ஒரு தச்சு மயில மகன், ஒரு சைக்கிள் ரிக்ஷா, ஒரு பெட்டி கடைக்கார மகன் இவனு கொடு. கமலாசன் ரஜினிகாந்த் திடீர்னு வந்துட்டு அப்படி நடிச்சுட்டு மார்க்கெட் போன பிறகு ஜெயலலிதா கருணாநிதி இருக்கும்போது கம்படுத்துட்டு வந்தா சண்டைக்கு, யாரும் இல்லாத பொட்டல்ல வந்து கம்படி சுத்தக்கூடாது. இதெல்லாம் ஒரு ஒழிக்கணும் எல்லாத்தையும். அடக்க முடியாத ஆத்திரத்தை அடக்கி வச்சுட்டு ஜனநாயகப்பட்டு மெதுவாக நகர்றோம். என்ன வச்சிருக்க நீ? என்ன உனக்கிட்டு இருக்குது? என்ன எந்த முறையில் இந்த நாடு போய்கிட்டு இருக்குது? எந்த மாதிரி அமைப்பு இது? எந்த மாதிரி அமைப்பு? ஒரு பைத்தியக்கார கூட்டம் அது. இங்கே போய் பல பழக்கிற கண்ணாடியில் இருக்கு இந்த சு, இந்த கால் சு, ஏ குளிரூட்டப்பட்ட அறைக்கில் இருக்கு என் செருப்பு, அங்கே போய் வாங்கிட்டு வர்றது, ஒரு பேரம் பேசுறது இல்லை, அதிலே பில் ஒட்டிட்டான் 1400 ரூபாயின்னு. அங்கே பேரம் பேச முடியாது, வாங்கி மாட்டிக்கிட்டு வர்றது. அப்படி தெருவில் இறங்கி வந்து அந்த ஓரத்தில் பாயை விரித்து, கோணிச்சக்கை விரித்து, கீரை காய்கறி கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் எல்லாம் அங்கே இருக்குது. அதை கூடையில் வாங்க வேண்டியது. யார் சாப்பிட்றது? உணவு, உயிரை காக்கிற உணவு தெருவில் கிடக்கு, அதை வாங்கி கூடையில் வச்சுட்டு போக வேண்டியது. இந்த குழு குழு கண்ணாடி பெட்டிகள் இருந்துச்சு இல்லை, ஏசி அறை இல்லை, இந்த காலில் போடுற செருப்பு, அதை வீட்டுக்கு வெளியில் கழட்டி விட்டுருது. இவ்வளோதான் இவருக்கு மரியாதை. தெருவில் இடந்துச்சுல, அதை தூக்கி கொண்டு கழுவிட்டு சமைச்சு சாப்பிட்டு அப்பாடன்னு தூங்குறது. எப்படிப்பட்ட முரண் இருக்கு பாருங்க. இங்கே எது தெருவில் கிடக்கணுமோ அது அங்கே இருக்கு, எது அங்கே இருக்கணுமோ அது தெருவில் கிடக்கு. எவன் கையில் ஆட்சி இருக்கணுமோ நாங்கள் முச்சந்திலிருந்து கத்துறோம், எவன் வீதியில் நிற்கணுமோ அவன் மேலே இருக்கான். என்னடா கொடுமை இது, உலக கொடுமை பாரு. நல்லதை என்றைக்குமே என் மக்கள் கண்டுகொண்டது இல்லை. இருந்திருந்தால் இவருக்கு ஏது? இவர்களுக்கு பைபிள், பகவத்கீதை, குரான். இவனிடத்தில் ஆக சிறந்த வேதம் இருந்தது. உலகத்திலே தலை சிறந்த வேதத்தை உலகிற்கு தந்தவன் தமிழன். தெய்வ திருமகன் ஐயா முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறார்கள், அன்பு மக்களே, உலகத்தில் எண்ணாட்டவருக்கும் எக்குளத்தவருக்கும் ஏற்ற ஒரு மறை உண்டென்றால் அது திருவள்ளுவர் தந்த திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார். அவர் சொல்றாருன்னு இல்லை, உலகம் சொல்றார். அவர் பாடாத ஒன்றை நீ சொல்லிரு. வள்ளுவை இந்த இடத்த சொல்லாமல் விட்டு போயிட்டாங்க. குடும்பம் எப்படி நடத்தணும், அரசு எப்படி நடத்தணும், உழவு எப்படி நடத்தணும், வியாபாரம் எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் பாடிட்டான், எல்லாத்தையும் பாடிட்டான் பாருங்க. ஆனால் ஏன் இல்லை, உள்ளூர் மாடு விலை போகாது. சீமானை ஏன் இவங்க மதிக்கிறது இல்லை? இங்கே நம்ம கபடி விளாண்டு தெரிஞ்சவைய, இந்த பயலா இவனா? ஒன்றும் வெள்ளையாக இருந்திருக்கணும், இல்லை வேறு நாட்டிலிருந்து வந்திருக்கணும், எதுவும் இல்லாமல் ஒரு சின்ன பயலாம் கற்றுனால எடுபட மாட்டேங்குது. கடையில் போய் பெட்டி கிடைப்போ நான் சொல்லுவோம்ல, தலையிலா நின்று கத்துனாடா, வேண்டாம் வேண்டாம் செய்யாதேன்னு தலையிலா நின்று படிச்சு படிச்சு சொன்னனடான்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி வாழைப்பழம் தலையிலா தொங்கி, என்னை சாப்பிட்றா டே, என்னை சாப்பிட்றா டே, டே என்னை சாப்பிட்றா, நான் நல்லவன்டா டே, உனக்கு நல்லதுடா டே, நல்லதுடா, தலையிலா தொங்கி கிடக்குது நான் கத்துற மாதிரி அதுன்னு சொல்லுது. அதை சீந்தறது இல்லை. உள்ள கிடக்கு பான்பராக்கு, உள்ள இருக்கு சிகரெட்டு, சிகரெட்டு கூட பான்பரா கூட, பான்பராக்கு வாயில் போட்டு சிகரெட்டு போட்டு புற்றுநோய் வந்து செத்து நாசம் போகிறது. அப்போ அந்த வாழைப்பழத்துக்கு கோவரமாக வராதா? எரிச்சல் வருமா வராதா? நல்லது எதை செய்யுது, எதை செய்யுது? கரும்பு சாறு குடிக்கிறது இல்லை, பழச்சாறு குடிக்கிறது இல்லை, இளநீர் குடிக்கிறது இல்லை. இளநீர் இயற்கையின் பொருட்டு எதன் பொருட்டும் கலப்படம் செய்ய முடியாத ரெண்டு இன்னும் இருக்கு, ஒன்று இளநீர், இன்னொன்று நொங்கு. இது ரெண்டு தான் இருக்கு. இதுல இவனுக்கு ஒரு மனநோய் இருக்குது, எதுவுமே வெள்ளையா இருக்கணும். தன்னிடத்தில் இருக்கிறத விட பிற இடத்தில் இருப்பது உயர்ந்தது, கொஞ்சம் சிவப்பா இருக்கணும். இட்லி நம்ம இட்லி தான், ஆனா குஷ்பு இட்லி, ஓவியா இட்லின்னு பேர் வச்சா தான் சாப்பிட தோணுது.
இல்லைன்னா இது அம்மா அந்த அதெல்லாம் தோணல. நேற்று ஒரு ஒரு நம்ம டாக்டர் ஒருத்தர் எடுத்து பேசுறாங்க, எங்க இந்த கடையிலங்க பாகுபலி தோசை பிக் பாஸ் இட்லி ஓவியா இட்லி எல்லாம் விற்கிறாங்க, இங்க எப்படிங்க ஓவியா இட்லி கொடுங்கன்னு நம்ம கேட்கறதுன்றாங்க. கிட்ட படைச்சிருக்க இந்த கொடுமை, இந்த கூட்டத்தில் அப்ப பிறந்து படுற பாடுருக்க, இவங்க என்ன பண்றதுன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த சனத்தை எப்படி சரி செய்வீங்க? எல்லாமே தப்பு தப்பா இருக்கு, இந்த அமைப்பே தப்பா இருக்கு, எல்லாமே எல்லாத்தையும் மாத்தணும். இது பாருங்க, நம்ம இளநீ கருஞ்சோப்புல இருக்கும், இப்ப பொள்ளாச்சி கரூர் இப்ப வரும்போதெல்லாம் தென்னந்தோப்பா இருக்கு, ஒரு கரும்பச்சையில இருக்கும். ஆனா செவ்விலணி மேல இவனுக்கு ஒரு மோகம், அது சிவப்பா இருக்கு பாருங்க. ஒரு செவ்விலணி அது ஒரு கரும்பும் இல்லை, சவக்கழிச்சுக்கிட்டு இருக்கு, ஒன்றும் உடம்புக்கு நல்லது இல்லை. அந்த செவ்விலணி தேங்காய் ஆகுமா? ஆகாது. கறிக்கோழி முட்டை இடுமா? இடாது. முட்டைக்கோழி கறி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அது தயாரிப்பு, மரபணு மாற்றப்பட்ட தயாரிப்பு செவ்விலணி. இனிமே வாழ்க்கையில எவனும் செவ்விலணி குடிக்கக்கூடாது, கரும்பச்ச நேரத்தில் இளநி தான் குடிக்கணும். நல்லா கவனிச்சுக்கணும். எதுக்கு செவ்விலணி உனக்கு? அது எங்கிருந்து வந்தது? அதன் பிறப்பிடம் எது? தேவையற்றது. இந்த இளநீரை குடிக்கிறது இல்லை. ஒரு ஏழை விவசாயி வெட்டிட்டு சைக்கிளில் கோர்த்து போட்டுக்கிட்டு கத்தியோட மேல் சட்டை இல்லாத நிற்பாரு, 8 ரூபா ஒரு இளநி குடிச்சிட்டு பார்ப்பான்னு. குடிக்க மாட்டேனே, குடிக்க மாட்டேன். சர்னு போய் குவாட்டர் குவாட்டர் குவாட்டரை குடிச்சிட்டு வர்றது. நாடு ஒரு சட்டை வச்சிருக்கு, குடிக்க போகும்போது மோட்டர் பைக்கில் போகலாம், குடிக்க போகும்போது காரில் போகலாம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு போடாது, பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு சட்டத்தை மாற்றுங்க. ஒவ்வொரு டாஸ்மாருக்கு முன்னாடியும் ஒரு வண்டி வச்சுருங்க வேன், போகும்போது அட்ரஸ் கொடுத்துருப்போங்க. யார் யார் உங்கள் பேர் என்ன? சரவணனா? ஆ ஆ உங்கள் அட்ரஸ் போங்க. தாராளமாக குடி, குடிமக்களுக்கு அந்த சேவையை பண்ணுங்க. ஏன்னா அவங்காசெல்லாம் சம்பளம் வாங்கிட்டு கவர்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு, அப்போ அவையில் என்ன தள்ளாடி இருக்கு கவர்மெண்ட்டு? ஏப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது, சட்டம் இருக்குது, வண்டியை நிப்பாட்டிடு, காலையில் வந்து விடிஞ்சு போதெரிஞ்சவனு எடுத்துக்க, வண்டியில் உட்காந்து தண்ணி மட்டையை போட்டு தூக்கி இந்த வீட்டில் வந்து அட்ரஸில் இறக்கி இறக்கி விடு, இறக்கி இறக்கி விடு. ஒரு படத்தில் எழுதிருந்தான் பாருங்க, நம்ம தம்பி எடுத்த கோழி சோடால இந்த பாரு, நஷ்டத்தில் ஓடுற ஆவின் பால டோர் டெலிவரி பண்ற, லாபத்தில் ஓடுற டாஸ்மாக ஏன் டோர் டெலிவரி பண்ண மாட்டேற? எவ்வளவு பெரிய சிந்தனை பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமா டோர் டெலிவரி பண்ணு, பிரச்சனை இல்லை, நான் குடிச்சிட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், நீ வீட்டில் அதோட ஒரு ஊறுகாயும் சேர்த்து பண்ணு, எல்லா ஓட்டையும் எப்படி போடுற பாருன்ற. மக்களை வந்து அப்படி ஒரு கூட்டமாக மாத்திட்டாங்க. எந்த சூழ்நிலையும் தமிழர்கள் வந்து சிந்திச்சிடக்கூடாது, அது குறிப்பா தமிழ் இளைஞர்கள் வந்து சிந்திச்சு அறிவார்ந்தவர்களா வந்துடக்கூடாது. இப்ப என் தம்பி துரைமுருகன் சொன்னா பாருங்க, சீமான் பேச்ச கேட்க விட்டுறாதிய, மண்டையை கழுவிடுவான், மண்டையை கழுவிடுவான். ஏன்? அவன் குப்பையை கொட்டி வச்சிருக்கான், நான் தொடச்சி தட்டி விட்டு தூசி தட்டி சிந்திக்க விடுவேன்னு நினைக்கிறான். இவங்க தான் நமக்கு பேசுனாங்க, சாக்ரட்டிஸ், ஏதென்ஸ் நகரிலே, கிரேக்க நாட்டிலே, ஏதென்ஸ் நகரிலே, ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற கேள்வி ஆபத்திற்கும் எழுப்பீர் என்று அறிஞர் பண்ணால் அறிஞர் சாக்ரட்டிஸ் சொன்னது போல இவங்க தான் கத்துனாங்க. நான் முன்னாடி உட்கார்ந்திருந்தேன். ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றுக்கும் எழுப்புவீர் என்று சாக்ரட்டிஸ் சொன்னார். எது ஒன்றையும் சந்தேகம் என்று மாமேதை மார்க்ஸ் சொன்னார். 5 5 10 என்றால் எப்படி 10 என்று கேள் என்று ஐயா பெரியார் சொன்னார். எல்லாம் சொன்னாங்க, நாங்களும் அதுதான் கேள்வியா எழுப்புறோம். பதில் சொல்லாம அங்கிருந்து திட்டுறாங்க. ஆனா இவர்கள் எல்லாருக்கும் முன்னாடி எங்கள் தாத்தன் எங்கள் மூதாதை பாண்டான், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று பாடினார். நான் படிச்சேன், திட்டமிட தவறுகிற போது தவறிட தவறு செய்ய திட்டமிடுகிறோம், இதுதான் பெஸ்ட் பிலாசபி. திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம், உலகத்தின் சிறந்த தத்துவம். ஆனால் இவன் பரம்பரையே கருவாவதற்கு முன்னாடி நம்ம மூதாதை பாடியிருக்கான், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணம் என்பது இழுக்கு என்று. ஆக சிறந்தவர்கள் நாம். ஜூலியஸ் சீசர் சொல்கிறான், என் அன்பு மக்களே, அடுத்தவன் எழுந்து உன் தகுதியை அறிவிக்கணும்னு நீ உட்கார்ந்துருக்காதடா, நீயே எந்திரிச்சு சொல்லிடா நான் ஆக சிறந்தவன் என்று. அதான் நாங்க சொல்றோம், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகத்தின் தலை சிறந்த இனத்தின் மக்கள், உலகத்தையே கட்டி ஆண்ட இனத்தின் பிள்ளைகள், ஒரு உள்ளங்கை நிலகத்தை உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி ஆள முடியாத எங்களால் ஆள முடியாதா? 25 ஆண்டு ஐயா கருணாநிதிக்கு, 25 ஆண்டு இங்கிட்டு கொடுத்துட்டீங்க, 30 ஆண்டு இந்த பக்கம் கொடுத்துட்டீங்க, ஒரு 5 ஆண்டுகள் உலகத்தின் சொர்க்கமாக இந்த தாய் நாட்டை என் தமிழ் நிலத்தை மாத்திரனாலே அன்பாருங்க. எது ஒன்றுக்கும் வாய் தரது இல்லை. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிறதுக்கு 74 இடத்துல அனுமதி கொடுத்துருக்கேன் ஐயா ஸ்டாலின் கருத்து எடுக்கக்கூடாது என்று போராடுவாரா?
இல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமியின் கருத்து, இல்ல மதிப்பிற்குரிய ஐயா தினகரனுடைய கருத்து, இல்ல ஐயா கமலஹாசன் கருத்து, மீண்டும் தேவையற்ற 5 ஆண்டுகளுக்கு விடுதலை புலிகளின் மீதான தமிழீழ தேசிய இராணுவமான மக்கள் பாதுகாப்பு படையான விடுதலை புலியின் மீது 5 ஆண்டு தடை நீட்டிருக்கிறது. இதுல உங்களை எல்லாம் தலைவர் பெருமக்களை உங்கள் கருத்து, நீ தடையை விதித்துக் கொண்டே இரு. அந்த ஒப்பற்ற தலைவனின் தம்பி நான் படையை பெருக்கிக் கொண்டே வருகிறேன். ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்குள்ளும் நாங்கள் செல்வதை எவராலும் தடுக்க முடியாது. எந்த இயக்கத்தின் விலை, எந்த இயக்கத்தின் தலைவனை சொல்லி நீ தடை விதிக்கிறாயோ அவன் உருவப்படத்தை தோள்பட்டையிலும் நெஞ்சிலும் குத்திக் கொண்டு என் உறுப்பினர்கள் உள்ள என் நுழையல. நான் பிரபாகரன் பிள்ளை இல்லடா, நீ எழுதி வச்சுக்க, நீ போட்டு பாரு. நீ தடைய யாருக்காக போடுறீங்கன்னு எனக்கு அது கூட தெரியாம இருக்கு, அது கூட தெரியாம இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்குள்ள அவன் தூக்கி பிடிச்ச கொடியவே தூக்கி அவனையே படமா வச்சுக்கிட்டு இத்தனாயிரக்கணக்கான மக்களை திரட்டி நம்மளும் பயங்கரவாதின்னு சொல்லி பார்க்கிறோம், தீவிரவாதின்னு சொல்லி பார்க்கிறோம், பிரிவினைவாதின்னு சொல்லி பார்க்கிறோம். உங்களை விடவாடா தேச துரோகிகள், சமூக விரோதிகள், பிரிவினைவாதிகள் இருக்கான். நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க மக்களே, பாம்போட்டு கொள்வதுதான் பயங்கரவாதம்னு. சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டுக் கொள்வதை விட கொடுமையான பயங்கரவாதம் உலகத்துல கிடையாது. நான் இந்த தலைவர்களிடத்திலே ஒரே ஒரு உறுதி தான் கேட்கிறேன், ஒரே ஒரு உறுதியை. என் தேசத்தின் பிள்ளைகள், பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இரவு உணவில்லாமல் உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற ஒரு உறுதியை மட்டும் இந்த தலைவர்கள் யாராவது கொடுக்க முடியுமா? ஆனால் நான் கொடுக்கிறேன். உங்கள் மகன் தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சியின் கீழே பசி என்ற வார்த்தையே இல்லாது ஒழித்து விடும். வேலை இல்லை, வேலை வாய்ப்பில்லை, நீ இங்க பாரு சாதி மத பெருமை பேசவே உனக்கு நேரம் தர மாட்டேன். உனக்கு நேரம் இருக்காது, டைட்டா எங்கேஜ் பண்ணி விட்டுரு. படி, விளையாடு, ஓடு, ஆடு, பாடு, அங்கவா, அந்த விளைப்பார், இந்த விளைப்பார். வேலை இல்லாதவனுக்கு சோறுலைங்கிற விதியை கொண்டாந்துருவேன். உழைக்காம எப்படி சாப்பிடுற? உழைக்காமல் சாப்பிடுவது போல ஒரு திருட்டுத்தனம் உலகத்தில் ஒன்றுமில்லைங்கிறார் அண்ணல் காந்தியடிகள். நான் சொல்லல, அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் காந்தியடிகள் அது போல வாழ்ந்தார். மனு பெண்ணு சபர்மதி ஆசிரமத்தில் அவருடைய உதவியாளர் மனு பெண்ணு ஒரு தங்கை, அவ வந்து என்ன பண்றாங்க, அந்த அம்மா ஐயா காந்தியடிகளுக்கு வந்து பழச்சாறு, மாம்பழச்சாறு புளிஞ்சு கொண்டு வர்றாங்க. கோவலை நிறைய இருக்கு, எத்தனை பழம் புளிஞ்சிங்கன்னு கேட்கிறாரு மனு பெண்ணிட்ட. அது சொல்லுது, ஐயா ஐயா நான் 2 பழம் புளிஞ்சிட்டேன், 2 பழச்சாரை குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யலை, இதை வேற யாருக்காவது கொடுத்துருங்கன்னு போயிடுறேன். அப்படியே ஆள் இருந்துச்சு, அப்படியே ஆள் இருந்துச்சு. காந்திக்கு ஒதுக்கப்பட்ட காசுல 25 காசு கூட செலவழிச்சிட்டாரு. அவருடைய உதவியாளர் தஞ்சையூர்ல பிறந்த நம்ம ஐயா, நாங்கள் சொன்ன தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்தை வகுத்த மாமேதை ஜேசி குமரப்பா, அவை ஐயாவுடைய நேரடி உதவியாளர், அவருக்கு கடிதம் எழுதுறார் காந்தி, நீங்க வந்து என்னுடைய செலவுல நீங்க கொடுத்ததுல 25 காசு 25 ரூபாய் அதிகமாக செலவாயிருச்சு, இதை என் கணக்கில் சேர்த்துக்கிற முடியுமா, என்னுடைய இதில் நீங்க சேர்த்துக்கிற முடியுமா குமரப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்படி உடனே சொல்ல முடியாது, நான் செயற்குழுவை கூப்பிட்டு கேட்டு விவாதிச்சுட்டு முடிவெடுத்து உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு. 25 காசுக்கு காந்திக்கு செயற்குழு கூட்டி முடிவெடுக்கிறோம்ன்றான். இங்க எவன்ட்ட 1000 கோடி இருக்குன்னு ஒரு அடிப்படை கேள்வி கேளுங்களேன். ஒரு ஒரு அடிப்படை கேள்வியை நம்ம கேட்போம், ஒரு கேள்வியை கேட்பான். ஒரு ஓட்டுக்கு 5000, சரி இப்ப 4 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 1 லட்சம் ஓட்டே வைப்போம். இப்ப 4 லட்சம் ஓட்டு, 4 லட்சம் ஓட்டுக்கு 4 லட்சம் 5000 கணக்கெடுங்க, எண்ணி முடிக்கிறது நம்ம இறந்துடும். அப்பா இது அக்கிரம, அதாவது கூடி கொள்ளையடிக்கிறவங்க, இவங்க கூடி கொள்ளையடிக்கிறவங்க. இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துடாதீங்க, எனக்கு ஓட்டு போடுங்க போடாதீங்க, நான் இவங்கிட்ட தயவு செய்து உங்களை கையெழுத்து கும்புறேன், 100 தடவை நாட்டை கொடுத்துடாதீங்க. எங்களால் இதே மாதிரி இருந்தவருங்க தொடர்ச்சியாக முச்சந்து கத்திக்கிட்டு இருக்க முடியாது, டாப்புன்னு கோவச்சிக்கிட்டு போங்க அப்படியே போங்க பண்ணு போயிடும். நாங்களும் மனுஷங்க தானே, எவ்வளோ காலத்துக்கு கத்துறது, இது இது நடக்கும், இதை இதை செய்வான், இப்படி இப்படி போகுதுன்னு 8 வருடமாக பேசிக்கிட்டு இருக்கோம். வேணா தட்டி பாருங்க, இது நடக்கும், வீதியில் நிற்ப, நீ இங்கே பாருங்க வளைகுழிகள் வச்சிருக்க என் தம்பியெல்லாம் பாருங்க, ஒரு யானை எவ்வளவு தேடி இருக்குது பாருங்க, தண்ணியை தேடி வந்து கழிவறையில் இருக்கிற அந்த கழிவறையில் அந்த பாத்ரூமில் அதுக்கு உள்ள இப்படி கை விட்டு அந்த தண்ணியை குடிக்குது. எப்படி இருப்பாங்க, காட்டுக்குள்ளே தொட்டியில் ஒரு தண்ணியை ஊற்றிட்டு வந்துடுறாங்க ஒரு ஓரத்தில். காடுகளில் இருந்து தான், மலைக்காடுகளில் இருந்தால் அருவி நமக்கு வந்துச்சு, ஆறு வந்துச்சு. ஆனால் இவன் தொட்டியை கட்டி விலங்குகளுக்கு ஊற்றுறானா, அங்கே ஊற்றும்போது யானை தொட்டியில் தண்ணி வச்சிருச்சு, தும்பிக்கை விட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போயிருச்சு. ஆனால் மற்ற மிருங்களுக்கு பாருங்கள், காட்டு எருமை, இந்த புலி, மான், இதெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ளே உள்ளே போக முடியாமல் தொட்டியிலேருந்து சுற்றி சுற்றி வருது தாகத்தோடு.
இப்பெல்லாம் தேனீக்கள் தேன் எடுக்க போறதில்லை என் மக்களே, பூக்களை தேடுவதில்லை. எங்க தண்ணி கிடைக்குதுன்னு குழாயிடையே போய் அப்படி மொச்சு மொச்சு தண்ணி குடிச்சுக்கிட்டு. இந்த பாவம் ஒருத்தனை வாழ விடாது. பூச்சிகள் செத்துருச்சு, வண்டு செத்துருச்சு, யானை செத்துருச்சு, பூனை செத்துருச்சு, புலி செத்துருச்சு, நமக்குன்னு நினைச்சிங்கன்னா நாம செத்துருவோம்ங்கிற சத்திய உண்மையை உங்கள் பிள்ளைகள் எவனையும் தவிர யாரும் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டான். தயவு செய்து எல்லாவற்றையும் காப்பாற்றி உங்களை வாழ வைக்கணும்னா இருக்கிற கடைசி வாய்ப்பு இந்த விவசாயிக்கு ஓட்டு போடுறது. இதை விட்டுட்டீங்க ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க எனக்காக போட வேணா, நமக்காக போடுங்க, நமக்காக போடுங்க, உங்களுக்காக வேணா, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற உங்க பிள்ளை குட்டிகளுக்காக. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. இப்பவே எங்க அம்மாவும் தங்கச்சியும் குடத்தை எடுத்துக்கிட்டு தெருவில் எழுதிடுறாங்க தண்ணி இல்லாம, அலையிறானே மோட்டர் பைக்ல கார்லையும் சுத்துறானே. இன்னும் 2 ஆண்டு கழிச்சு, 5 ஆண்டு கழிச்சு, 10 ஆண்டு கழிச்சு இவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த முதலாளிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விக்கிறத தடுப்பார்களா? தடுப்பார்களா? ஒரு கேள்வி எழுப்புவோம். இந்த முதலாளிகள் நிலத்தடி நீரை உறிஞ்சி விற்கிறாங்க. விற்கும்போது ஒரு 500 ஏக்கர் 1000 ஏக்கரை குத்தகைக்கு எடுத்து அல்லது நிலத்தை வாங்கி அதில் ஏரியை வெட்டி நீரை தேக்கி அந்த நீர் தேக்கத்தின் மூலமாக நிலத்தடி நீரை உயர்த்தி அந்த நீரை உறிஞ்சி விற்றால் ஒரு தர்மம் இருக்கு, ஒரு நியாயம் இருக்கு. ஆனால் இந்த முதலாளிகள் அப்படி ஏதாவது ஒரு திட்டத்தை செய்தது உண்டா? ஒரு பசுமாடு இருக்கு, அதுக்கு தண்ணி வச்சு, தவிடு வச்சு, புண்ணாக்கு வச்சு, புல்லு போட்டு, வைக்கோல் போட்டு, அதுக்கப்புறமா நீங்க பால் கறக்குறது ஒரு தர்மம் இருக்கு. எதுவுமே போடாம நீங்க பாலை மட்டும் கறந்து கொண்டே இருப்பதில் என்ன நியாயம்? என் அன்பிற்குரிய மக்களே, சிந்திச்சு பார்க்க வேணாமா? என் தாயின் மாரில் பால் குடிங்க, ஆனா மாறு அறுத்து ரத்தம் குடிக்கிறது எவ்வளவு பெரிய கொடுஞ்செயல் என்பதை அறிவிற் சிறந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த மாறை அறுத்து ரத்தம் குடிக்கிற கொடுஞ்செயலைத்தான் இந்த ஆட்சியாளர்களும் இந்த முதலாளிகளும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கவலத்தை எடுக்கணும். ஒரு நாள் உறிஞ்சி 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 கடைசி சொட்டு வரை அவன் வித்துட்டு தண்ணி இல்லை என்றவது அப்படியே தனியார் முதலாளிகள் வேற இடத்துக்கு போயிடுவான், கூடாரத்தை காலி பண்ணிடுவான். நீங்கள் என்ன செய்வீர்கள்? போன் அடித்தால் கிண்ணலை வரும், அப்ளோ வரும், அக்கோஃபனா வரும், அந்த முதலாளி கொண்டாந்து வீட்டில் கேன போடுவான்னு நினைக்கிறீங்க. ஒரு நாள் மூடிட்டு போயிட்டான், என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு இந்த மூஞ்சியை நல்லா பார்த்துக்கிறங்க, அம்மா அப்பா எல்லாரும் பார்த்துக்கிறங்க, இந்த மூஞ்சி தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ பதறிக்கிட்டு தேடுவீங்க, அப்போ நான் இருந்தால் வருவேன், உங்கள் கூட சேர்ந்து நான் அழுவேன். ஏன்னா நானும் உங்கள் மாதிரி தான் தவிச்சு நிற்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. நாட்டை கொடுங்கள், உங்களை வாழ வைக்கிறேன். சுடுகாட்டை என்கிட்ட தந்தா உங்களோட சேர்ந்து நானும் சாவதை தவிர வழி கிடையாது. எண்ணி எழுதிவிங்க, இன்னும் 5 ஆடுகளும் இந்த நாட்டை சுடுகாடாக்கிடுவாங்க.